வாரத்தின் ஏழு நாட்களில் மங்களகரமான நாளாக நம்ம நினைக்கிறது வெள்ளிக்கிழமையை தான். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாகவும் அம்மனுக்கு உகந்த நாளாகவும் வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால தான் கோவில்களில் இந்த நாளில் சிறப்பு பூஜையெல்லாம் நடக்குது. இந்த மங்களகரமான நாளில் நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில் அதிகாலை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது நல்லது. எல்லா நாட்கள்லேயும் இதை செய்ய கூடுதலான பலன் கிடைக்கும். கோலம் போட முடியாதவங்க வெள்ளிக்கிழமையாச்சும் போடணும். இதுவே வெள்ளிக்கிழமை அமாவாசைனா காகத்திற்கு சாப்பாடு வச்ச அப்புறம்தான் கோலம் போடணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கல்லுப்பு வாங்கி வந்து வீட்டில் வைக்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வெள்ளிக்கிழமை துளசி வழிபாடு செய்ய மிகவும் நல்லது. மேலும் வெள்ளிக்கிழமை நெய்விளக்கு ஏற்றுவது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை ராகு காலம். இந்த நேரத்தில் துர்க்கையம்மன் காளியம்மன் பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் அம்மன் வழிபாடு அபரிதமான பலன்களை தரும். மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்ய லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஆனால் வெள்ளிக்கிழமை இவ்வாறான விஷயங்கள் செய்தாலும் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை உப்பு தயிர் தானமாக கொடுக்கவே கூடாது. கசப்பு சுவை காய்கறிகள், பாகற்காய், கீரை வகைகள் மற்றும் கொள்ளுப்பருப்பு ஆகியவை வெள்ளிக்கிழமையன்று சமைக்கக்கூடாது. அசைவ உணவு வகைகள் சமைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரத்தில் 6 மணியிலிருந்து 20 நேரம் வரைக்கும் தயிர் சேர்த்துக்க கூடாது. அப்படி தயிர் சேர்த்துக்கிட்டால் அது விஷ்ணு பகவானாகவே இருந்தால் கூட லக்ஷ்மி தேவி கோபம் கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் திருஷ்டி கழிக்க கல்லுப்பு வெள்ளிக்கிழமை மட்டும் உபயோகிக்காதீங்க. வெள்ளிக்கிழமை பழைய கிழிந்த துணிகள் தைக்கக்கூடாது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்கள் வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடாது. இதெல்லாம் கடைபிடித்தாலே போதும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கும்.